கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காலை வேளை ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் கட்டளையிடுவாராக. புதிய மன்னாவுக்காக நாம் காத்திருப்போம். இப்போதும் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். தீட்டு கழிக்கும் ஜலம், அதை குறித்து உள்ளதான பிரமாணத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தரமை ஆசீர்வதிப்பாராக. ஆவி ஆத்மா சரத்தை ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். நம்மை அழைத்தவர் என்றென்றும் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரம். கர்த்தர் மோசையும் ஆரோனை நோக்கி, கர்த்தர் கற்பித்த நியம பிரமாணமானது. நீங்கள் தப்பாக வாசிக்கணும்னு சொல்லாதீங்க, நியாயப்பிரமாணம் தானே பாஸ்டர், இது என்னது நியமப்பிரமாணம். நியமப்பிரமாணமும் நியாயப்பிரமாணமும் ரெண்டு ஒன்று தான். நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சட்டப்பிரமாணங்கள், சட்டங்கள், கட்டளைகள். நியமப்பிரமாணம் அப்படின்னு சொன்னால் ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய முறைமை அப்படின்னு அர்த்தம். இப்போ நியமப்பிரமாணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தீட்டு கழிக்கும் ஜலம், தீட்டு கழிக்கும் ஜலம் வந்து அதை தயார் செய்வது, அதற்கடுத்ததான பிரமாணத்தை பற்றி சொல்கிறார். அப்போ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழுதற்றதும் பழுதில்லாத ஒரு கிடாரின்னு வருதுச்சுக்கோங்களேன், ஒரு சிவப்பான கிடாரி எடுக்கிறாங்க. கிடாரின்னா ஒரு ஒரு பசுமாடு. அப்போ பழுதற்றது, ஊனம் இல்லாதது, நுகத்தடிக்கு உட்படாதது, சிவப்பானது, அவங்க ஒரு கிடாரி. அப்போ இந்த வகை ராக்கில் பார்த்துக்கிறேன் கொண்டு வர சொல்கிறாங்க. அதை இளையசரின் ஆசான இடத்துல ஒப்பு கொடுக்குறாங்க. அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன், அங்கே அது அவனுக்கு முன்பதாக கொல்லப்படக்கூடாது. எங்கே கொண்டு போகணுமா? பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன். அப்போ அந்த இளையசர் என்ன செய்கிறார்னா, அந்த கொல்லப்பட்டதான அந்த கிடாரியின், கிடாரின்னா அது அந்த மாடு, அதனுடையதான இரத்தத்தை விரலில் எடுத்து, அந்த இரத்தத்தில் விரலினான ரத்தத்தை விரலில் எடுத்து என்ன செய்ய, ஆசர் கூடாரத்துக்கு எதிராக 7 தினம் தெளிக்கிறான். ரெண்டு வகையான அர்த்தங்கள் இருக்குது. ஒன்று, ஆசரிப்பு கூடாரம், அதை வந்து வாசஸ்தலம் வாங்க உள்ள, இது ஆசரிப்பு கூடாரம்னா வெளியே வாசலுக்கு வெளியவே அவர் தெளிக்கிறார் அப்படிங்கிறன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று உள்ள உள்ளதான திரை, இன்னொன்று வெளியே இருக்கிற திரை, இங்கே தெளிக்கிறார். அதற்கப்புறம் அந்த கிடாரியை என்ன செய்கிறான், சுட்டரிக்கிறான். சுட்டரிக்கும் போது என்ன செய்கிறான், அந்த தோல், அதனுடைய மாம்சம், அதனுடையதான ரத்தம், அதனுடைய சாணி எல்லாம் சேர்ந்து மொத்தமாக சுட்டரிக்கிறான். சுட்டரிக்கும் போது எக்ஸ்ட்ராவாக என்ன செய்கிறான்னா, ஒரு கேதர்கட்டையை போடுறாங்க. எது இப்போ கேதர்கட்டை, ஈசோப்பு, சிவப்பு நூல், எது ஞாபகம் வரணும்,
குஷ்டரோகியை சுகமாக்குவதற்காக அவன் சுத்தம் என்று அறிவிப்பதற்காக இந்த மூணும் அங்கே போடுகிறதையும் ஒரு குருவி மண்பானையில் அந்த அந்த விஷயம் ஞாபகம் இருக்குதா? குருவி கொல்லப்பட்டு ரத்தம் தெளிக்கப்படுது, இன்னொரு குருவியை அதில் மூழ்கி பறக்க விடுறதை பார்க்குறோம். அப்போ கேதர் கட்டை ஈசோப்பு சிவப்பு நடுவில் போட்டு கிடாரி எரிக்கப்படும் நெருப்பு நடுவில் போட்டுடுறான். அப்போ எல்லாம் நல்லா வெந்து நல்ல சாம்பலாக போயிடுது. எது? இந்த கிடாரி. அந்த அதுக்கப்புறம் அதை எரித்தவன் வஸ்திரங்களை துவைத்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி அவன் பாளையத்துக்குள்ளே போயிடுறான். அதை சுட்டரித்தவனும் அந்த வஸ்திரங்களை துவைத்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சாயங்காலம் வரைக்கும் தீட்டுப்பட்டுருக்கான். அதுக்கப்புறம் சுத்தமாக இருக்கிற இன்னொருத்தன் வந்து அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்துக்கு புறம்பே ஒரு சுத்தமான இடத்துல, பாளையத்து புறம்புனா நீங்கள் அவுட்டர்னு நினைக்கக்கூடாது, அதுவும் ஒரு சுத்தமான இடம், அதில் கொட்டி வைக்க கிடவன், அது பாதுகாப்பான இடம், அது இஸ்ரவேல் புத்திரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். இந்த அப்போது அது பாவத்தை பரிகரிக்குமா? கிடாரியின் சாம்பலை வாரினவனும் வஸ்திரங்களை துவைக்கணும். இது நித்திய கட்டளையாக இருப்பதாக. நித்திய கட்டளைன்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டில் அது வேறு ஒரு அமைப்பில் அது தொடர்கிறது என்று தான் அர்த்தம். நித்திய கட்டளை, அந்த கட்டளை இன்றைக்கி இன்றைக்கி தீர்ந்து போல இன்னும். அப்போ தீட்டு கழிக்கும் ஜலம் தண்ணீர் செய்யும் முறை பார்க்க இயேசு கிறிஸ்துவின் பழியை சுட்டு காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து தான் அந்த அந்த கிடாரி. ஆச்சரியமாக இருக்குல்ல, அவர் தான் கிடாரி. அவர் பழுதற்றவர், அவர் ஊனம் இல்லாதவர், அவர் நுகத்தடிக்கு எதற்கும் யாருக்கும் அடிமைப்படாதவர், அவர் சிவப்பானவர், நமக்காக இரத்தம் சிந்தினவர் என்பதை நம்ம பார்க்கணும். கேதுரு கட்டை எதை குறிக்கிறது? சிலுவையை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஈசோப்பு எதை குறிக்கிறது? பரிசுத்தம் பண்ணுகிறதை குறிக்கிறது. சிவப்பு நூல் எதை குறிக்கிறது? இயேசுவின் இரத்தத்தை குறிக்கிறது. இந்த தண்ணீரை என்ன செய்கிறாங்க? இதெல்லாம் இதை எடுத்து இந்த இந்த சாம்பலை இந்த சாம்பலை எடுத்து ஒரு தண்ணீரில் கலந்து தண்ணீரை என்ன செய்வாங்களாம்? தெளிப்பாங்களாம். அது என்ன செய்யும்? தீட்டை போக்கும், தோஷத்தை போக்கும், சாபத்தை போக்கும், பாவத்தை போக்கும், பிசாசின் கிரியையை அகற்றும். சொல்லுங்கள் சொல்லுங்கள், சொல்லி பாருங்களேன். தீட்டு போயிடும், தோஷம் போயிடும், சாபம் போயிடும், பாவம் போயிடும், பிசாசின் கிரியை போயிடும். அப்போ இது பாவத்தை பரிகரிக்கக்கூடிய ஒன்று, நம்மை சுத்தமாக்குகிற ஒன்று அப்படிங்கிறப்பா. அப்போ எந்தெந்த விதத்திலலாம் தீட்டுப்பட்டிருப்பான் அப்படிங்கிறத 11 வசனத்திலேருந்து போகிறேன். பிரேதத்தை தொட்டவன் 7 தீட்டுப்பட்டிருப்பான். 3 7 நாள்லையும் தன்னை என்ன செய்ய தீட்டுக்களுக்கு ஜலத்தினால சுத்திகரிக்க பண்ண. அப்புறம் ஆசிரியர் தீட்டுகளை தெளித்து போய் அவங்க மேலே தெளிப்பான், அவங்க வீட்டில் தெளிப்பான். அதே மாதிரி செத்தனுடைய பிரேதத்தை தொட்டும் சுத்திகரித்து கொள்ளாமல் இருந்தால் அவன் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான், அதனால் அறுப்புண்டு போவான் அப்படிங்கிறத பார்க்கணும். தீட்டுக்களுக்கு ஜலம் அவன் மேலே தெளிக்கப்படாதனால அவன் தீட்டுப்பட்டிருப்பான், அவன் தீட்டு இன்னும் அவன் மேலே இருக்குமா? இதெல்லாம் கூடாரத்தில் ஒரு மனிதன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனுஷன் போயிடலாம். அதற்கடுத்த நியமம் என்னென்னா அவனும் 7 தீட்டுப்பட்டிருப்பானா? இப்படி சில விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அப்போ 17 வசனத்தை பாருங்க. தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கும் கிடாரியின் சாம்பலில் கொஞ்சம் எடுத்து பாத்திரத்தில் போட்டு ஊற்று ஜலத்தை வார்க்க வேண்டும். அந்த யூஸ் ஓப் எடுத்து ஜலத்தில் தோய்த்து கூடாரத்தின் பனிமூட்டுகள்லேயும் ஜனங்களின் மேலும் தெளிக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது சுத்தமாக இருப்பான். இது சுத்தமாக இருப்பதற்காக உள்ள விஷயம் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இதுக்கு பேர் 19:21 பார்க்க, தீட்டு கழிக்கும் ஜலத்தை தெளிக்கிறவன் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து அது இது உங்களுக்கு நித்திய கட்டளை. பாளையத்துக்கு புறம்பே பாடுபடு. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் கிறிஸ்தவ புஸ்தகத்தில். பார்த்தீங்கன்னா எபிரேயர் கிறிஸ்தவ புஸ்தகம் 13 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 11 வசனத்தில், 13:11. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரினால் கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடி இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அங்கே போய் தான் குஷ்டரோகி பாளையத்துக்கு புறம்பாக போகிறான், அந்த தீட்டுக்களுக்கும் தண்ணீர் மேலே தெளிக்கிறான், சுத்தவான் என்று அறிவிக்கிறார்கள். பிறகு பாளையத்துக்குள்ளே வர்றான். அப்ப பாளையத்துக்கு புறம்பே இயேசு உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் இயேசு பாடுபட்டு. அப்ப இயேசு கிறிஸ்துவின் பாடுபடுதலை தான் இங்கே அது குறிக்கிறது. அப்ப இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமா, 1 பேதுரு 1:2, நாம் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு நேராக வந்திருக்கிறோம்.
கர்த்தர் நம்மை ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிற பார்க்க இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் எல்லா பாதுசுத்தையும். இந்த ஜலம் என்பது திருவசனத்தை குறிக்கிறது. திருவசனமாகிய திருவசனத்தினாலே கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார். ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த செத்த கிரியைகள் அற நம்மை பரிகரிக்கிறது இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம். இயேசுவே பரிகார பலி, இயேசுவே தீட்டு கழிக்கும் கிடாரி. இயேசுவின் இரத்தமே தீட்டு கழிக்கப்படுவதற்கு பயன்படுத்தப்படுகிற அதுதான் ஜலம். தீட்டு கழிக்கும் ஜலம் என்னன்னு கேட்டால் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. இன்றைக்கும் நாம் தண்ணி தெளிக்கலாமா? தண்ணியை வீட்டில் ஜெபம் பண்ணி தண்ணி தெளிக்கலாமா? செய்யலாமா செய்யக்கூடாதா? அப்போ இங்கே அப்போ இது எதை குறிக்கிறது? தீட்டு கழிக்கும் ஜலம்னு. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை நம்ம அறிக்கையிட்டு இன்றைக்கும் நம்ம தண்ணீர் தெளிக்கிறோம், சச்சம் எண்ணெய் பூசுதல் உண்டாயிருக்கு. ஆயினும் அறிக்கை ரொம்ப முக்கியம், விசுவாசமும் விசுவாச அறிக்கையும் முக்கியம். இந்த செயல்பாடு என்பது அது அதற்கு நம்ம முக்கியத்துவம் பொதுவாக புதிய ஏற்பாட்டில் செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் நம்ம என்ன செய்கிறது இல்லை, நம்ம கொடுக்கப்படுது. ஆனால் அந்த தண்ணீர் தெளிக்கப்படுதல் என்றதான ஒரு விஷயம் இந்த எண்ணாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் இருந்து தான் நமக்கு அது ஒரு யூதர்களுக்கு ஆமாம் இஸ்ரவேல் ஜனனுக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்டதான ஒரு நியம பிரமாணம் அது நம்ம செய்கிறத பார்க்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்ம மேலே தெளிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இயேசுவின் இரத்தம் ஜெயம். இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கவங்க சொல்லுங்கள், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். அப்போ இயேசுவின் இரத்தம் ஜெயம் ஜெயம்னு சொல்லும்போது என்னெல்லாம் போகுது? நம்மகிட்ட இருக்கிறதான பிரேதத்தினால் ஏற்பட்ட தீட்டு, குஷ்டரோகத்தினால் ஏற்பட்ட தீட்டு, ஜென்ம பாவத்தினால் எடுத்த தீட்டு, இயேசுவின் இரத்தம் ஜெயம்னு சொல்லும்போது தீட்டு போயிடுது, தோஷம் போயிடுது. என்ன விதமான தோஷம் இருந்தாலும், கல்யாண தோஷமோ, வீட்டில் குஷ்டரோக தோஷமோ, குஷ்டதோஷமோ, ஆமாம் பிரமிய தோஷமோ, ஆமாம் எந்த தோஷம் இருந்தாலும் ஸ்தோத்திரம், அதெல்லாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லும்போது தோஷம் போயிடும், சாபம் நீங்கி போயிடும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லும்போது சாபம் நீங்கி போயிடும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லும்போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லும்போது பிசாசின் கிரியைகள் எல்லாம் அகன்று போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இதுதான் தீட்டு கழிக்கும் ஜலம், நம்முடைய பாவத்தை பரிகரிக்கும் ஜலம் என்பதை நாம் பார்க்கலாம். அது 19வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பாவத்தை பரிகரிக்கும். கோடு போட வேண்டிய வார்த்தை, அது பாவத்தை பரிகரிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இயேசுவின் ரத்தத்தை குறித்து தியானிப்போமாக. இயேசுவின் ரத்தத்தை இன்றைக்கு எத்தனை முறை உங்கள் வாயில் சொல்ல முடியுமோ அத்தனை முறை இயேசுவின் ரத்தத்தை அறிக்கையிடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல தீட்டுகள், சகல தோஷங்கள், சகல சாபங்கள், சகல பேயின் கிரியைகள், சகல பாவங்களிலிருந்தும் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் எண்ணாகமம் 19வது அதிகாரத்தில் தீட்டு கழிக்கும் ஜலம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறத பார்த்தோம். எது இதெல்லாம் தீட்டு அப்படின்றதையும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் இருக்கிறோம். இதெல்லாம் எப்படி இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இது சுத்தப்படுமா அப்படின்னு இருக்குது. புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, மனுஷனை என்ன செய்யுமா, மனுஷனுக்குள்ளேருந்து வருகிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, மார்க் 7வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் இருந்துருக்குது. எப்படி எனில், மனுஷனுடைய இதயத்துக்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விசாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கான இவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ இந்த தீட்டுப்படுத்துவது இப்படிப்பட்டதான இதைத்தான் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்குது, செத்த கிரியைகளற நீங்களாகும் மனம் திரும்புதல். அப்போ இப்படிப்பட்டதான செத்த கிரியைகள் என்ன செய்யணும், நீங்களாகப்படணும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த செத்த கிரியைகளை நீங்களாகுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மை கழுவி சுத்திகரிக்கும். ஆகையினால் நம்ம இன்றைக்கி என்ன செய்யும், இப்படிப்பட்டதான கெட்ட காரியங்கள் நம்மிடத்தில் காணப்பட்டுச்சுன்னா அதற்காக நாம் என்ன செய்யப்படணும், சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பது
ரொம்ப அவசியம். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம பாவ அறிக்கை செய்து தேவனுக்கு நம்ம என்ன செய்வோம், ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் நம்மை நீதிமானாக மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவன். அவருடைய ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். நமக்கு இன்றைக்கு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கிருபை இருக்கும் தானே எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நாளிலும் கத்தாவே, எங்களுடையதான அப்பா இருதயத்திலிருந்து புறப்படுகிறதான அப்பா இப்படிப்பட்டதான அந்த தீட்டான காரியங்களால் எங்களுடைய சரீரத்தையும் எங்களுடைய வாயையும் எங்களுடையதான வாழ்க்கையை நாங்கள் தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு இந்த நாளிலும் கத்தா ஒரு விசையும் இப்படிதானே அமைந்த அப்பா அந்த தீட்டு கழிக்கும் ரத்தமாகிய உம்முடைய ரத்தம் அப்பா ஸ்தோத்திரம் எங்களை சுத்திகரிக்கத்தக்கதாக இந்த நாளில் கத்தாவே அப்பா நீர் ஆமேன் அப்பா எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீர் எங்களை சுத்திகரித்தரலும் எங்களுடைய உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரலோ உம்முடைய பரிசுத்த ரத்தம் கத்தாவை கழுவி எங்களை பரிசுத்தமாக்கட்டும்ப்பா. தேவனே உமக்கு ஏற்றவர்களாக கத்தாவை எல்லா விதத்திலும் நாங்கள் கத்தாவை சுத்தவான்களாக எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. மற்றவர்களினால நாங்கள் தீட்டுப்பட்டு போயிடக்கூடாது தகப்பனே. அப்போ நாங்கள் மற்றவர்களை தொடர்கிறதுனால மற்ற விஷயங்களை தலையிடுகிறதுனால நாங்கள் தீட்டுப்படுத்திடக்கூடாது. நாங்கள் பரிசுத்தமானவர்கள், நாங்கள் தனித்து வாசம் அணுகிறவர்கள்ங்கிறத நாங்கள் ஒருபோது நாங்கள் மறந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும், விசுவாச குடும்பங்களையும், தேவனுடைய பிள்ளைகளையும், ஊழியர்களையும் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு உம்முடைய வருகை வருமானாலும் கத்தாவே உம்முடைய உண்மை எதிர்கொண்டு செல்லத்தக்க அளவிற்கு எங்களை நீர் பரிசுத்தமாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், சுத்திகரியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.